வணக்கம் நண்பர்களே, டிஆர்பி டெட் தேர்வர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஸ்தா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 56 லட்சம் ஆசிரியர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி. மத்திய கல்வி அமைச்சகம் இலக்கு, அதாவது அனைத்து ஆசிரியர்களுக்கும், அரசு உதவி பெறும் அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கம்ப்யூட்டர் திறன் பயிற்சி சரிங்களா கொடுத்துட்ருக்காங்க. தமிழகத்துக்கும் இது கொடுக்குறாங்க. நிஸ்தா திட்டத்தின் கீழ், இந்த நிஸ்தா திட்டம்னா என்ன வாங்க பார்க்கலாம். நிஸ்தா திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் 56 லட்சம் ஆசிரியர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கற்பிக்கும் திறனை ஆசிரியர்கள் வளர்த்துக்கொள்ளவும், தொழில்நுட்பத்தை கையாளுவதை கற்றுக்கொள்ளவும் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்களின் முன்னேற்றத்திற்கான தேசிய முயற்சி நிஸ்தா என்ற திறன் வளர்ப்பு பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு கடந்த 2019 கொண்டு வந்தது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மத்திய, மாநில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு உயர்கல்வி, மேல்நிலை, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 10 மொழிகளில் பணியிடை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிஸ்தா திட்டம் மூலம் நாடு முழுவதும் 56 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் தனது இணையதளத்தில் வெளியிட்ட செய்தியில் கூறியுள்ளதாவது, நிஸ்தா திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வியாண்டில் 56 லட்சம் ஆசிரியர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உயர்நிலை, மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி ஜூலையில் தொடங்க உள்ளது. கரோனா பரவல் காலகட்டத்தில் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நிஸ்தா திட்டம் குறித்து கூடுதல் தகவல்களை https://itpd.ncert.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் நடப்பு ஆண்டில் இருந்து நிஸ்தா திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கட்டாயம் பயிற்சி பெற வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.